வாழ்க வையகம். ஓஷோ அவர்கள் ஒரு புக் இருக்குது, மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரைன்னு. இந்த புக் அவர் எழுதலை. அவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய டாக்டர்களை உட்கார வச்சு ஒரு நாள் பேசியிருக்கார். அவர் பேசினது அப்படியே புக்காக போட்டிருக்காங்க. புக்கோட பேர் என்ன தெரியுமா? மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை. இந்த புக்கை முழுசாக படிங்க. இதில் மூலிகையெல்லாம் பேரெல்லாம் சொல்லலை. இந்த நோய் வந்து அந்த வைத்தியம் பாருங்கள், இந்த மருந்து கொடுங்க அப்படியெல்லாம் சொல்லலை. எல்லாத்துக்கு காரணம் மனசு தான் அப்படின்னு புக் எழுதியிருக்காரு. மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை, இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் ஒரு முறையாவது படிக்கணும். இதை படிக்காத வைத்தியர்கள் தான் ஊருக்குள்ளே வந்துட்டு தப்பு தப்பாக வைத்தியம் பார்த்து இவங்களும் கெட்டு ஊரையும் கெடுத்துட்ருக்குறாங்க. இந்த புக்கை முழுசாக படிங்க. அதுக்கப்புறம் வைத்தியமெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். உங்கள் மனதில் எதை நம்புகிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறிவிடுவீர்கள். இதான் புக். நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், பகல் ஃபுல்லாக நான் நோயாளி 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 நினச்சி நினச்சே நோய் பெருசாயிருதுங்க. எனவே இந்த புத்தகத்தை ஒவ்வொரு மருத்துவரும் கண்டிப்பாக படிக்கணும். இந்த படித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு அலோபதியாக இருங்க, ஹோமியோபதியாக இருங்க, சித்த ஆயுர்வேதா யுனானி அக்குபஞ்சர் எந்த வாதி வைத்தியராக இருங்க, இந்த புக்கை முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை சேர்த்து கொடுத்து பாருங்களே, அந்த வைத்தியத்தில் அவ்வளவு மெருகேறுங்க. ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய, ஒவ்வொரு மருத்துவரும் படிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை, ஓஷோ எழுதுனது. பல பேர்த்துக்கு ஓஷோனாவே பிடிக்காது அப்படிங்கிற புக்கு படிக்காதீங்க, படிங்க. அது நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. வாழ்க வளமுடன். மேலும் விவரங்களுக்கு கிரி ஐயா பப்ளிகேஷன், GIRI கிரி IYYA பப்ளிகேஷன் .com அப்படிங்கிற இணையதளத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்.